ரஷ்யாவுல மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்து சில மணி நேரங்களுக்கு அப்புறமா உக்ரைன் கிரீமியன் பெண்சிலாக்கு மேல மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் ஒன்று பண்ணி கட்டுறாங்க அண்ட் அதை தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு அப்புறமா ரஷ்யன்ஸ் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி உக்ரைன் முழுக்க மிகப்பெரிய அளவுல ஏவுகணை தாக்குதல்களை பண்றாங்க இப்போ உக்ரைன் பண்ண ஏவுகணை தாக்குதல்களை நம்ம வீடியோஸ்ல பார்க்க முடிஞ்சிச்சு அதுல கிரீமியன் பெண்னு பல இடங்களில் இந்த ஏவுகணைகள் போய் தாக்குறத வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரஷ்யன்ஸ் சனப்படை ஏவுகணைகளால் கார்கிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் டோட்டலாக இப்போ எலக்ட்ரிசிட்டியே இல்லை ஜென்ரேட்டர்ஸும் அவுட்டு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியோட மேயர் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வெளியிடுறாரு இப்போ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவ்வளோ பெரிய மேசமான மிசைல் ஸ்ட்ரைக்கை பண்ணதில் யார் பெட்ரா பண்ணியிருக்கா யாரோட ஏவுகணைகள் துல்லியமாக போய் டார்கெட் அடிச்சிருக்கு யார் இந்த ஏவுகணைகள் கிட்டேருந்து அவங்கள ப்ராப்பராக தக்காத்து கொண்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நானுங்களா ஆகாஷ் ஏதாவது போக்குஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல்ல உக்ரைனியன்ஸ் பண்ண இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் உக்ரைனியன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த தடவை வித்தியாசமாக அப்படின்னா வழக்கத்துக்கு மாறாக சேச்சுரேட்டட் அட்டாக்கை பண்ணாமல் ஒரே நேரத்தில் அவங்களோட எல்லா ஏவுகணைகளையும் லான்ச் பண்ணி மல்டிப்புள் லொக்கேஷன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா செவஸ்தபூல் பேஸ் அண்ட் கிரீமியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயில் ரீஃபைனரி இதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையுமே அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு கமாண்ட் சென்டர் அதாவது பிளாக் சி ஃப்ளீட்டோட கமாண்ட் சென்டர் பில்டிங்கையும் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல அவங்க பயன்படுத்துகிற ஆசட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்தாம்ஷியாடா குரூஸ் மிசைல் நெப்டியூன் க்ரூஸ் மிசைல் இந்த ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி டீகாய்ஸ் அனுப்பியிருக்காங்க கூடவே ட்ரோன்ஸையும் அனுப்பியிருக்காங்க மொத்தமாக அவங்க லான்ச் பண்ணது கிட்டத்தட்ட நாற்பது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்ஸு இப்போ ஏவுகணைகள் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஏவுகணைகளை ரஷ்யன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க பட் மிச்சம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் சரியாக அதோட டார்கெட்டை போய் அடிச்சிச்சு ஆனால் இங்கே கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணைகள் டார்கெட்டை போய் அடித்ததுக்கு அப்புறமா ரஷ்யன்ஸுக்கு உண்மையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றது நேற்றுக்கே நம்ம வீடியோஸில் பல பேருக்கு கமெண்ட் பண்ணியிருந்தோம் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சாட்டிலட் இமேஜஸில் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஏதாவது ஷிப்பு டேமேஜ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸோ அந்த சாட்டிலைட் இமேஜ் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு அந்த இமேஜில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாக் சீ ஃபீட்டை சேர்ந்த கப்பலும் டேமேஜ் பண்ணப்படலை ஸோ உக்ரைனியன்ஸ் அனுப்பின ஏவுகணைகள் அதோட முக்கியமான டேக்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதை தொடர்ந்து அவங்க எப்படி ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க ரஷ்யன்ஸ் எங்கெங்க வச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக ஒரு மேப்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனியன்ஸ் பண்ண அட்டாக்கை பற்றினது ஸோ மல்டிப்புள் இருந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒடிசா இருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லா ஏவுகணைகளையும் இந்த ஏவுகணைகள் எல்லாமே கிரீமியாவில் இருக்கக்கூடிய மல்டிப்புள் டார்கெட்ஸை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கு இங்கே புல்ல ஆரம்பித்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரீஃபைனரி அண்ட் சில சிவிலியன் டார்கெட்ஸ் வரைக்கும் மூணு முக்கியமான இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க பயன்படுத்தியிருக்கிற ஏவுகணைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு ஸ்டாம்ஷியாட ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு மூணு நெப்டியூன் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆறு டிகாய்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பதிமூணு கேமகேஸ் யூஏவிஸ் அப்புறம் ஒன்று டேக்அவர் யூஏவி அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க இன்னொன்று இருபத்தி ரெண்டு மிசைல்ஸை ரஷ்யன்ஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பதினோரு ட்ரோன்ஸையும் யூஏவிஸையும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ரஷ்யன் இன்டர்செப்ஷன் இமேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இங்கே ஒரு இன்டர்செப்ஷன் நடந்துருக்கு அதுக்கப்புறமா இங்கே ஒரு இன்டர்செப்ஷன் நடந்திருக்கு அண்ட் செவஸ்டபுள் பேஸிலையும் இன்டர்செப்ஷன் நடந்திருக்கு இங்கே பன்சீர் எசோனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு சிஸ்டமை கொண்டு இன்டர்செப்ஷனை பண்ணி காட்டியிருக்காங்க ரஷ்யன்ஸ் இப்போது இதை தாண்டி ஒரு மிக் தேர்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ராஃப்டின் மூலமாகவும் ஒரு ஏவுகணையை இங்கே வச்சு இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா மல்டிப்புள் டைரக்ஷன்ஸ்லேருந்து ஏவப்பட்டிருக்கிற இந்த ஏவுகணைகள் கரெக்டாக போய் செவஸ்த்பூல் அப்படின்ற பேஸில் மட்டுமே இத்தனை இடத்துல ஹிட் பண்ணியிருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த செவஸ்த்பூல் பேஸை தான் ஜூம் பண்ணி இங்கே காட்டியிருக்காங்க ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏவுகணைகள் போய் தாக்கியிருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு கப்பல்களையும் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல ஒரு நபர் இறந்திருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு கப்பல்கள் தான் அவங்களுக்கு இருக்கிற மெயினான டார்கெட்டு இந்த டார்கெட்டை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த ரெண்டு கப்பல்களுமே டேமேஜ் ஆகாமல் அது பாட்டுக்கு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கு ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இத்தனை ஏவுகணைகளை கிரிமியாவில் அவங்க பல இருந்து அனுப்பியிருந்தாலும் அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிக்க முடியவில்லை ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உக்ரைனியன்ஸ் பயங்கரமாக பிளான் பண்ணி தான் இந்த ஏவுகணை தாக்குதல்களை பண்ணியிருக்காங்க இதுக்கு நேட்டோவும் உடந்தையாக இருந்திருக்காங்க அந்த ரெக்கானிக்ஸ் ஏர்கிராஃப்ட் பறக்கிறது மூலமாக நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு ஆனால் என்னதான் இவங்க பிளான் பண்ணி அடித்தாலும் ரஷ்யன்ஸ் இந்த ஒரு தாக்குதலை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் பெருசாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை பட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அவ்வளவுதான் டாக்டிக்கலாக எந்த ஒரு அட்வான்டேஜையும் இந்த ஏவுகணை தாக்குதல் உக்ரைனுக்கு கொடுக்கவில்லை இப்போ அப்படியே அடுத்தது ரஷ்யன்ஸ் பக்கம் வருவோம் ரஷ்யன்ஸும் உக்ரைன் முழுக்க ஏகப்பட்ட டார்கெட்ஸை தாக்கி அழிச்சாங்க அதனால ரஷ்யன்ஸுக்கு ஏதாவது கெயின் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இப்போ வரைக்கும் உக்ரைனியன் சைடு வந்து எவ்வளோ லாஸஸ் இருக்குது அப்படின்றத நம்மளால் அக்யூரேட்டாக ட்ராக் பண்ண முடியலை சேட்டலைட் இமேஜஸும் நமக்கு கிடையாது அங்கே கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸும் நமக்கு கிடைக்கல ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்கிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கிற கவர்னர் ஓப்பனாகவே ட்வீட் பண்ணியிருக்காரு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டியும் அவுட்டு ஜென்ரேட்டர்ஸும் அவுட்டு இந்த மிதல் தாக்குதல் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கார்கிவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எலக்ட்ரிசிட்டியையும் பவரையும் ரஷ்யன்ஸ் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க அண்ட் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் டிராமையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்கி அழிச்சிருப்பாங்க இந்த இடத்த அவங்க டார்கெட் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன்ஸு ஒன்று ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ரீஃபைனரி ஒன்று இருக்குது இன்னொன்று பல இடங்களில் ஏர்பேஸ் இருக்குது இந்த ஏர்பேஸஸ் எல்லாத்துலேயுமே இருந்து தான் கிரீமியன் பெண்ணு மேலே உக்ரைனியன்ஸ் ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க ஸோ டெக்னிக்கலி கிரீமியன் பெடின்சுலால தாக்குதலை நடத்திட்டு ரிட்டர்ன் போயிருக்கக்கூடிய அந்த போர் விமானங்கள் இந்தந்த ஏர்பேஸில் தான் இருந்திருக்கணும் ஸோ அதை தான் ரஷ்யன்ஸ் கரெக்டாக பிளான் பண்ணி தூக்கணும்னு நினச்சிருக்காங்க அது என்னென்ன ஏர்பேஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக மேப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம் இந்த குறிப்பிட்ட ஏர்பேஸில் இருந்து விமானங்களை உக்ரைனியன்ஸ் ஆப்ரேட் பண்ணி அது மூலமாக ஏவுகணைகளை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏர்பேஸில் ஆப்ரேட் பண்ணப்பட்ட இந்த ஏர்க்ராஃப்ட்ஸ் எல்லாமே அதோட ஸ்ட்ரைக்கை முடிச்சுட்டு இந்த பேஸுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு இந்த பேஸோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து உக்ரைனியன்ஸால் எல்லா ஏர்க்ராஃப்ட்ஸையுமே ஆப்ரேட் பண்ண முடியும் அவங்களோட ஆஃப் ஹவுஸில் இருக்கிறது ஸோ இது ரொம்ப முக்கியமான இடம் ஸ்ட்ரைக்கை முடிச்சுட்டு அவங்க இங்கே வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால இதை ரஷ்யன்ஸ் வந்து மெயினாக டார்கெட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பக்கம் மேலே பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உக்ரைனை விட்டு வெளியே ஒரு ஏவுகணை போயிட்டு உள்ளே வந்திருக்கு அப்படின்னு இதுதான் நேற்று போலண்டுக்குள்ளே போன ஏவுகணைகள் சரியாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே நுழைஞ்சிட்டு ஒரு யூட்டர் அடஸ்ட் வந்திருக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு செகண்ட்ஸ் வந்து போலீஸ் ஸ்பேஸில் இந்த ஏவுகணை இருந்திருக்கு இதை தான் நேற்று நம்ம எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ட் இது இந்த மேப்பில் இருந்து நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை பயன்படுத்தி உக்ரைனின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அவங்க சேச்சுரேட் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக ஏவுகணையில பயன்படுத்தி அந்த டார்கெட்ஸை துல்லியமாக தாக்கியிருக்காங்க இப்போது ரஷ்யன்ஸ் பண்ண தாக்குதலில் டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பேஸு காலி அப்படின்றது நமக்கு தெரியும் இங்கே இருக்கிற ஆயில் ரீஃபைனரியும் காலி அப்படின்றது நமக்கு தெரியும் கார்கிவ் பகுதியில் சுத்தமாக கரண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் கீழே சில இடங்களில் கடுமையான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியும் பட் கன்ஃபார்ம்டாக இதைத்தாண்டி இன்னும் சில முக்கியமான இடங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்கு அதோடய லொக்கேஷன்ஸ் தான் இது இப்போது இந்த ரெண்டுமே வந்து ஒன்று ஆயில் ரீஃபைனரி இன்னொன்று ஏர்பேஸு தாண்டி இது ஒரு ஏர்பேஸு இது ஒரு ஏர்பேஸு இது ஒரு ஏர்பேஸு சாரி இது வந்து கார்கிவு இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடித்து காலி பண்ணியிருக்காங்க இது ஒரு ஏர்பேஸு இது ஒரு ஏர்பேஸு இப்போது இந்த ரெண்டு இடத்துலையும் என்ன மாதிரியான டேமேஜஸ் நடந்திருக்கு அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல அவர் டேமேஜஸ் நடந்திருக்கான்னு நமக்கு தெரியல பட் இந்த ரெண்டு இடத்துலையும் டேமேஜஸ் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம்லாம் தெரியும் இங்கே கிரிட்டு காலி அப்படின்றதும் நமக்கு தெரியும் கியவல் அட்டாக்ஸ் நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷனுமே நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க இது ரெண்டுத்திலேருந்து நீங்கள் ஒரு முடிவுக்குள்ளே வரலாம் உக்ரைனியன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ரஷ்யன்ஸ் தெளிவாக பிளான் பண்ணி இந்த மிசைல் ஸ்ட்ரைக்கை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க என்னதான் நேட்டோட ரிகோனஸ் ஏர்க்ராஃப்ட் கிரிமியன் பென்ஸில் முழுக்க பறந்து உக்ரைனுக்கு தேவையான அந்த டார்கெட்டிங் டீட்டெயில்ஸை கொடுத்தாலும் அவங்களால சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக்கை ரஷ்யன்ஸுக்கு எதிராக பண்ணி காட்ட முடியலை அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் வந்து மிசைல்ஸை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணலை உக்ரைனுக்கு எதிராக சரியாகவும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இந்த இடத்துல கிளியர் கட்டான ஒரு விக்டரி ரஷ்யன்ஸ் கையில் தான் கிடச்சிருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அண்ட் வழக்கத்துக்கு மாறாக அந்த ஏவுகணை தாக்குதல்களை பற்றி நமக்கு தெளிவான ரிப்போர்ட்ஸ் கிடச்சிருக்கிறதுனால இன்டெப்த்தாக ரெண்டு பேருமே எப்படி எப்படி அவங்களோட ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வந்திருக்கு மேப்பின் மூலமாக ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் பொறுத்தவரை தேர்ந்து கொள்ள டிபிடிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ நல்ல சமுதாயத்து நன்றி வணக்கம்